வணக்கம், நான் சித்து முருகேசன். திரு ராகுல் காந்தி அவர்கள் தேசிய காங்கிரசின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாம தான் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குற பார்ட்டியாச்சே, ராகுல் காந்திக்கும் கொடுத்துருவோம். சரி, எல்லாரும் சரி, ராகுல் காந்திக்கு தமிழ் எப்படி தெரியா அப்படின்னு கேட்டீங்க. மேட்டர் என்னடான்னா, நம்ம ஆண்டனா வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆண்டனா. எதிர்காலத்தில் எதெல்லாம் நடக்க போகுதோ அது வந்து நமக்கு முன்கூட்டி கொஞ்சம் ஸ்பார்க் ஆகிட்டு கிடக்கும். அதை வந்து அந்தந்த சமயத்துக்கு அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். உதாரணமாக எங்கள் பக்கத்தில் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய சுபுத்திரர் பாலகிருஷ்ணா அனௌன்ஸ் பண்ணார். உடனே நான் யோசித்தேன், என்னங்கடா இது, இப்போ எம்ஜிஆருக்கு ஆர் படித்தது சந்திரபாபு, சந்திரபாபுக்கு ஜாலரா போட்டு குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர் பாலகிருஷ்ணா. இந்த ஒரு நிலைமையில் அந்த எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றில் அது ஆன்டி கிளைமேக்ஸ். அந்த ஆன்டி கிளைமேக்ஸுக்கு காரணமே வந்து சந்திரபாபு நாயுடு தான். அந்த ஆன்டி கிளைமேக்ஸ் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வரலாறு எப்படி முழுமை பெறும், இதை வந்து இந்த ஆளால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கை. ஆந்திர அரசியல் எம்ஜிஆரின் மனைவி திருமதி லட்சுமி பார்வதி வந்து ஜெகனோட கட்சியில் தான் இருக்காங்க. கணவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி மேலே மனைவி அடுத்துதானே மற்றவங்களுக்கு உரிமை. அதனால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இது மேலே இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் ஆகி தன்னுடைய கட்சிக்காரர்களின் ஸ்பான்சர்ஷிப்பில் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அது யார் மூலமாக போச்சோ இல்லை வந்து இந்த அது என்ன வைஸ்மன் திங்க் அலைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பார்க் ஆச்சு நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிளைம். இப்போ சீன் என்னடான்னா, பிரபல இயக்குனர் ராம் கோபால் வர்மா இயக்கத்தில் லக்ஷ்மி செட்டியார் அப்படின்னு படம் வரப்போகுது. அதனால் இப்போ ராகுல் காந்தி தலையில் வெளியே இருந்தால் நாம் தமிழில் சொன்னால் என்ன, ஒரியாவில் சொன்னால் என்ன? இப்போ இந்த ராகுல் காந்தி விஷயத்தில் வந்து என்னுடைய அசஸ்மெண்ட் என்னடானா, இப்போ ஜவஹர்லால் நேருவே வந்து என்னடானா இந்த காந்தி தாத்தா அவருடைய பேட்சோட ஒப்பிடும்போது ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ஆலின் மாதிரி. ஆனாலும் அவருடைய அந்த இடதுசாரி சிந்தனைகள் நாத்திகவாதம் இவற்றின் காரணமாக நேருவால் நமக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் எல்லாம் வரல. அதாவது நேட்டிவிட்டி ப்ராப்ளம் வரல. ராஜீவ் காந்தி எல்லாம் வந்து கூட படித்த பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாந்து கொடுத்துட்டு கிடந்தார். மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்தது. அதே போல் இந்த தாயாருடைய இந்த கொடூரமான கொலை சம்பவம் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நல்ல லிஃப்ட்டை கொடுத்தது. ஆனால் அவர் வந்து அதை சரியாக உபயோகிச்சிக்கல. அது ஒரு பக்கம். அதே போல் இந்திரா அம்மையார், இந்திரா அம்மையாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு சோகமயமான வாழ்க்கை. வந்து பாக்யராஜ் வந்து அந்த காலத்தில் பாக்யாவில் இருந்திருந்தார். துக்கத்தில் உள்ளவன் துக்கப்படுத்தி தான் பார்ப்பான், சந்தோஷத்தில் உள்ளவன் சந்தோஷப்படுத்தி பார்ப்பான். அதே போல் இந்த பாலியல் என்பது மனவியலை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இந்த சாக்ரட்டிஸ் மாதிரி நான் லைட் போல்கே நின்று ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு கிடப்போம். அப்போ என்ன சொல்லுவேன்னா, வழக்கமாக இது பாமரத்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் இது வந்து மனவியல் அடிப்படை கொண்டது. எந்த ஒரு மனிதன் தன் மனைவியுடன் தாம்பத்திய உறவை தொடரும் நிலையில் தொடரும் உடல்நிலை மனநிலை வயதில் இருக்கிறானோ அவன்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து நேருவெல்லாம் வந்து எப்படின்னா
கொஞ்சாதி வந்து பேசிட்டு இந்திரா காந்தி பேசுறது தெரிஞ்சுக்கிறதுதான். ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தி இதையும் சோனியா அம்மையும் அதையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்புவீங்க. அது ஒரு பக்கம். இப்போ இவர் ஒன்று தயாராகிருக்கார், ராகுல் காந்தி. அதாவது இந்த வைதிகர்கள், வேத விற்பனர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களையும் வந்து நான் கண்டம் பண்ணியிருக்கேன். லாஜிக் இல்லை, சயின்டிஃபிக் இல்லைன்னு. ஆனால் இந்த மனைவி என்ற விஷயத்தில் வரும்போது நீங்கள் வந்து கடவுளுக்கு ஒரு ஊதுவத்தியை ஏற்றினா கூட சரி, கொஞ்சாதி பக்கத்தில் நின்று தீப்பெட்டி எடுத்து கொடுக்கணும், அதான் வந்து வாழ்க்கை. அப்படி ஒரு மனநிறைவோடு நீங்கள் வந்து அந்த எந்த காரியத்தை செய்தாலும் கடவுளுக்கு ஊதுவத்தை ஏற்றுறதுன்னு கிடையாது. ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்யும்போது கூட மனைவி வந்து முக்காமல் முழகாமல் ஆர்வமாக வந்து ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செயலின் வீரியம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதனால் நான் ராகுல் காந்திக்கு சொல்லக்கூடிய மொத சஜஷன் என்னடான்னா, ஒழுங்கு மறுவாரியாக கல்யாணம் கட்டுங்க, அது மேட்ரு. அடுத்தது இப்போ வந்து இப்போ எதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காப்ல, ராகுல் காந்தி வந்து கைக்குள்ள மாதிரி. ஆனால் சரித்திரத்தில் நாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து பன்னீர்செல்வம்லாம் வந்து சசிகலாவுக்கு எதிராக புரட்சி பண்ணுவாருன்னு நீங்கள் யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நான் கெஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நான் காமெடியாக வந்து இந்த சினிமாவை பற்றியெல்லாம் சொல்கிறது, நாயகனில் கமலை யார் போட்டு தள்ளுறது, வம்பட்டி அணை யார் போட்டு போடுறது, இப்படியெல்லாம் நக்கல் அடிச்சுட்டு கிடப்பேன். அது நிஜமாயிருச்சு. அது ஒரு பக்கம். இந்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து விதவிதமான லாபிங்கில் சிக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது அவருக்கு ஒரு பிரமை இருக்கு. அதாவது யூத்தெல்லாம் நல்ல யூத்தெல்லாம் வந்து புரட்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு. இது என்னடா மேட்டர்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் வந்து கிழவாடியாக பிறக்கிறான். அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது கிழவாடியாக பிறக்கிறான். அதெல்லாம் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த விளம்பரத்துலலாம் வரும் கண்டிஷன் சப்ளை, அந்த மாதிரி பொதுப்படையாக இப்போ நாங்களும் வந்து சொல்லுவோம் அடிக்கடி, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பயலோட சேர்க்கப்படாது, காம்போசிட் மேட்ச் எடுத்தோன்னு சேர்க்கப்படாது, சயின்ஸ் குரூப் எடுத்தோன்னு சேர்க்கப்படாது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடப்பேன். ஆனால் அதெல்லாம் வந்து அன்சைன்டிஃபிக். இந்த ராகுல் காந்தி என்பவர் அந்த லாபியிலிருந்து வெளிப்படணும், அதான் ரொம்ப முக்கியம். லைஃப் இஸ் கம்யூனிகேஷன். வந்து என்டிஆர்கள்லாம் வந்து நான் இது வரைக்கும் ரெண்டு தடவை லெட்டர் போட்டிருக்கேன், ரெண்டு முறையும் மருத்தபாலையும் பதில் வந்தது. அதே போல் நம்ம ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து சிஎல்பி லீடராக இருக்கும்போது ரிப்ளை கார்டு வச்சு லெட்டர் போட்டேன், ரிப்ளை கார்டில் லெட்டர் வந்தது. அப்படி ஒரு மெஷினரி, அதாவது தனக்கு வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை ப்ராசஸ் பண்ணி பைசல் பண்ணி முக்கியமானதை தன் பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மெஷினரியை வந்து அவர் ஏற்படுத்திக்கணும். அது ஒரு முக்கியமான மேட்டர். அடுத்தது வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, சுதந்திரம் வந்தப்பத்திலிருந்து சிற்சில விளம்பர இடைவேளைகள் தவிர காங்கிரஸ் தான் ஆண்டிருக்கு. இப்போ உண்மையான நீண்ட விளம்பர இடைவெளின்னா வந்து திருவாளர் மோடியின் ஆட்சி தான். இப்போ அப்படி இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறுப்பு, ஒரு கடுப்பு, ஒரு சலிப்பு, இது வந்து மக்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்கும். அதை போக்க வேண்டியது அது ஒரு பெரிய கலை. இப்போ வந்து இந்த ராகுல் காந்தி, ராகுல் காந்தியே கிடையாது, அந்த காங்கிரஸ் கல்ச்சரே வந்து என்னடான்னா லாபிங் தான். அந்த லாபிங்கை ஒழிச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டி மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. அதாவது இந்த காங்கிரஸில் இந்த அதிமுகவிலலாம் இந்த பேச்சு நிறைய வரும், அம்மா பதவி போட்டாங்க, அம்மா அந்த போஸ்டில் போட்டாங்க, இப்படி வரும். திமுகவில் அது தலைவர் தேர்தலை விட்டுருவோம்,
தலைவர் தேர்தல்னு வரும்போது கூட வந்து என்னடானா நாமினேஷன் வாபஸ் வாங்குறதுக்கு கடைசி தேதி தேர்தல் எல்லாம் வந்து முறைப்படி தான் நடக்கும். எவனும் நாமினேஷன் போடுறது இல்லை, அது வேற கடை. குறைஞ்சபட்சம் திமுக அளவுக்காவது அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை கொண்டு வரணும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே போல இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது கூட மக்கள் கருத்து, குறைஞ்சபட்சம் கட்சி தொண்டர்களுடைய கருத்து. இப்பெல்லாம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்த பிறகு ஒரு சின்ன ஆப் இருந்தால் போதும், தொண்டன் யாரை வந்து சூஸ் பண்ணுறான் அப்படின்னு ஈஸியாக உட்காந்து இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ வந்து இந்த இந்தியாவுடைய அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு ரவுண்ட் வந்துருச்சு. அதாவது வந்து அந்நிய படைகளுக்கு பிரிட்டிஷ் ரூல், அதுக்கப்புறம் வந்து சுதேசி மூமெண்ட்டு, சுதேசி மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து சோசியலிசம், சோசியலிசத்தில் இருந்து நேரு காலத்திலேயே மிக்சடு செக்டார் வந்துட்டாங்க. மிக்சடு செக்டார் நரசிம்மராவ் காலத்தில் வந்து தாராளமயமாக்கம். இப்போ மன்மோகன் சிங் அவர் ஆச்சும் பரவாயில்ல, ஏதோ கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டு பாஸ் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வந்து திருவாளர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய ஒரே டார்கெட் வந்து என்னடானா இந்த பெருமுதலைகள், அதே போல இந்த அந்நிய முதலீட்டாளர்கள், இவங்க தான் வந்து அவங்களுடைய மைண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வசதியா இப்போ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து நமக்கு வசதியா கொண்டு வந்த திட்டம் கிடையாது. இது வந்து என்னடானா அந்நிய வியாபாரிகள் அவர்களுடைய வசதிக்காக கொண்டு வந்தது தான். இப்போ வந்து இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து என்னன்னா செட்டலைஸ் பண்ணணும், அதான் அவங்களுடைய டார்கெட்டு. அதாவது வந்து இப்போ நானே வந்து வெளிநாட்டில் இருக்கேன், நேராக வந்து மோடியோட ஒரு டீ சாப்பிட்டாச்சு, டீ முடிஞ்சு போச்சுன்னா வழியில் எங்கேயும் வந்து லஞ்சம் ஊழல் லாவண்யம் எதுவும் வரப்படாது, அதான் வந்து அவங்களுடைய டார்கெட்டு. இப்போ நாம் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்கோம். என்ன மன்மோகன் சிங் நரசிம்மராவ் இவர்களுடைய அந்த தாராளமயம் தனியார்மயம் வெங்காயம் அந்த ரூட்ல போக போறோமா? இல்ல இப்ப வந்து இந்த சீன பொருளாதாரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவன் வந்து அவனும் வந்து தாராளமயம் தான் சொல்றான், ஆனால் தங்களுடைய நாட்டின் நலன், தங்கள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம், தன்னிறைவு, அந்த சாவரின், அதுக்கு பங்கம் வராம அவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ரூட்ல போக போறோமா? இல்லை வந்து எவக்கு தொழில் விவசாயம், இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆயிலை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். வந்து ஆயிலுக்காச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, வந்து சோலார் பேட்டரிங்கிறான், எலக்ட்ரிக் பைக்குங்கிறான், என்ன கருவமும் வந்துட்டு இருக்கு. ஆனால் உணவுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இதை வந்து ராகுல் காந்தி முடிவெடுத்துக்கணும், அது ஒரு விஷயம். அடுத்த மேட்டர் என்னடான்னா இந்த நதிகள் இணைப்பு, நதிகள் இணைப்பு மேட்டரில் வந்து அவர் ஒரு லாபியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காப்புல இருக்கு. அதாவது இதெல்லாம் அன்சைன்டிஃபிக்கு, இதெல்லாம் வந்து பேரழிவு, இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காப்புல. அதாவது இயற்கைக்கு திரும்பி போகிறது இப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாச்சுன்னா மனுஷன் வந்து நாலு காலில் தானே நடந்துகிட்டு வரலாம், மறுபடியும் நாலு காலில் நடக்க வேண்டியதுதான். இது வந்து என்னடா பிரச்சனைன்னா பசி, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். இப்போ வந்து ஔவையார்லாம் வந்து அரசனை வாழ்த்தும் போது நீர் உயர அப்படின்னு தான் வாழ்த்துறாங்க. ஏன்னா நீர் உயர்ந்தால் வரப்பு உயரும், வரப்பு உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயர்வாங்க. அதான் வந்து லாஜிக் இல்லை. அதே போல உண்மையான ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறதும் வந்து விவசாயத்துல தான். இப்போ வந்து மக்கள் தொகை ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் விளைநிலங்களுடைய பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இயற்கை பேரிடர், இயற்கை பேரழிவு, இந்த மாதிரி இது வந்து வெற்றி வேதாந்தம். அதாவது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. இப்போ ஒரு மனிதன் அவன் வந்து போன சைஸில் கூட நிலம் வச்சிருக்கான், அது வந்து அவனுக்கு ஒரு கெத்து, ஒரு பிரஸ்டிஜ்,
இன்னைக்கு விவசாயம் இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட நிலையில கூட தொடர்ந்து பயிர் பண்றாங்கன்னா என்னடானா, இந்த உயிர்கள் இந்த சூசைட் இன்ஸ்டிங்க் இருக்குமா, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சூசைட் இன்ஸ்டிங்க் தான், அதை மாத்தி ஆகணும். அதுக்காக இந்த நதிகள் இணைப்பு குறைஞ்சபட்சம் அந்த வட இந்தியாவில இருந்து அந்த ஜீவ நதிகள் தென்னிந்தியாவுக்கு வந்தாகணும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இந்த காங்கிரஸ் என்றாலே என்னடானா, இவங்க இந்த போலி மதச்சார்பின்மை பேசுவாங்க. பிள்ளையும் கீழது தொட்டிலையும் ஆட்டிடுறது, அது ரொம்ப தவறு. அதாவது இதை விட இப்ப மோடி பண்ற மோடி கும்பல் செய்வதும் இதே வேலைதான். ஒரு பேர் தெரியாத எம்எல்ஏ புட்டக மண்டக்க பேசுவான், உடனே யோகி அதை மறுத்து பேசுவார். வேற எவனோ ஒருத்தன் எதையோ உதறி கொட்டுவான், உடனே மோடி கப்பு சட்டம் முதல்ல கட்டணும் அதில் பத்தினி பேச்சு பேசுவார். அதெல்லாம் ஹிப்போக்ரசி, தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொருளாதாரமா இருக்கட்டும், இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல இந்த மதச்சார்பின்மை ஆகட்டும், எந்த ஒரு இழவா இருந்தாலும் சரி, அதுவா இதுவா அந்த பக்கமா இந்த பக்கமா, அதை முடிவு பண்ணி ஆகணும். இப்ப இந்த காங்கிரஸ் கல்ச்சர் நீங்க என்னடான்னா, சோனியா அம்மையார் ராஜமாதா, ராகுல் காந்தி இளவரசர். இவ என்ன ஆகும்னா, ஒரு உண்மையிலேயே மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர், அவனுக்கு அவனுடைய கமிட்மெண்ட்ஸ் அது இருக்கும். அந்த மக்கள் இவன் இதெல்லாம் செய்வான் அப்படின்னு நம்பிதான் அவன் பின்னாடி வராங்க. அதுக்கு தலைமை பிரேக் போடுதுன்னு வைங்க, அங்க அந்த தலைவன் டம்மி ஆயிடுவான். இல்ல இந்த மம்தா பானர்ஜி மாதிரி, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தனி கொடுத்துன போயிடுவான். அப்படி இல்லாமல் இந்த மாவோ சொன்னாப்ல, 1000 பூக்கள் மலரட்டும் அப்படிங்கிறாப்ல, கட்சிக்குள் விவாதங்கள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், இந்த மாறுபட்ட கருத்துக்களை வரவேற்கிறது, அதை பத்தி யோசிக்கிறது முக்கியமா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட சொல்லணும், என்னடானா, விட்டா தலைநகரத்தையே மாத்தணும். அது இப்ப ராகுல் காந்தியால முடியாது, வேற கதை. குறைஞ்சபட்சம் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தலைமையகம், அந்த தலைமையகத்தை நாட்டின் மத்தியில், ஹார்ட் ஆஃப் த நேஷன், அதை கட்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த தில்லி கிளைமேட்டே ரொம்ப மோசமான கிளைமேட்டு. முத அப்பாயின்மெண்ட்டே மரியாதை 12 மணிக்கு தான் போடுறான். இப்ப இங்க இருந்து போறான், சவுத் இந்தியால இருந்து போறான், அவன் கிள்ளிக்கிற, அது தவறு. அதாவது அரசியல்ங்கிறதே ஒரு பிரமிடு, கீழே 10 பேர் இருப்பான், மேலே 9, மேலே 8, அது மேலே தான் ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம். கீழே இருக்கிறவன் காலில் எறும்பு கடிச்சாச்சு, அவன் காலை தூக்கி பட்டு எறும்பு அடிச்சான்னு வைங்க, பிரமிடு கொட்டிக்கும். இதை புரிஞ்சுக்கணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து திரும்பி சார்.